பிள்ளைகள், இங்கே ஐந்து பிள்ளைகள், வந்த ஐந்து பிள்ளைகளையும் இந்த 101 பிள்ளைகள் அணைத்து கொண்டார்கள். அப்படியே எழுதுகிறார்கள். வீட்டிலே பெரியவர்களுக்கு தான் இந்த புத்தி வேலை செய்யும், கணக்கு பண்ணும். இப்போ வீட்டுக்கு விருந்தினர் வந்துட்டா, அவன் 5 பேர் வந்திருக்கிறானே, இவன் எப்போ போவான், இவ்வளோ பேருக்கு சமைச்சு போடவனுமேன்று நாங்கள் நினைப்போம். 5 பேரோடு 5 பிள்ளைகள் வந்திருக்கும். நம்ம வீட்டு பிள்ளைகளுக்கு ரொம்ப சந்தோஷமாக போகும். அந்த பிள்ளைகளை தடவி தடவி இவன் கேட்பான், எத்தனை நாள் இருப்பீங்க, 10 நாள் இருப்பீங்களா, 15 நாள் இருப்பீங்களா. அந்த பிள்ளைகளுக்கு அந்த பிள்ளைகள் இருக்க வேணும். குழந்தைகளுக்கு குழந்தைகள் விருப்பம் தானே, நமக்கு தானே புத்திசாலித்தனத்தினாலே கணக்கு போட்டு எவ்வளவு செலவாகும் என்று போடுவோம். குழந்தைகளுக்கு மகிழ்ச்சி. இப்போ இந்த 101 இந்த 5 கண்ட உடனே கட்டி அணைத்து கொண்டார்கள். என்னதான் என்றாலும் சகோதரர்கள் அல்லவா, கட்டி அணைத்து கொண்டார்கள். எல்லோரும் கூடி வாழ்கிறார்கள், வாழ்க்கை தொடங்குகிறது. வாழ்க்கை நகருகிற பொழுதுதான் பிரச்சனை தொடங்கிய. என்ன விளையாட்டு என்றால், இதில் யாரிலே பிழை யாரிலே சரி ஒன்றும் சொல்ல தெரியவில்லை. வீமன் இயற்கையான பலசாலி, இயற்கையான அவன் வாயுபுத்திரன் என்று சொன்னேனே, அதனால இயற்கையான பலசாலி. வீமன் என்ன செய்வானாம், இந்த பிள்ளைகள் எல்லாம் கூடி விளையாடுகிற பொழுது வீமன் என்ன செய்வான், அவனுக்கு ஒரு பழக்கம், இந்த பலசாலிகளுக்கே அந்த பழக்கம் இருக்கும், வேணும் என்று துரியோதனை பிடிச்சு ஒரு தள்ளு தள்ளி விடுவான். துரியோதனன் குப்புற விழுவான். பிறகு துச்சாதனனுக்கு ஒரு அடி. ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். சின்ன வயசிலே நிகழ்கிற இந்த தாக்குதல்கள் பெரும்பயது வரை நீடிக்கும். ஒரு வெறுப்பு பதிந்து விட்டால் அதை நீக்குவது கஷ்டம். இந்த வீமன் இப்படி செய்ய 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 இந்த பிள்ளைகளுக்கு, துரியோதனனுக்கு, முக்கியமாக துரியோதனனுக்கு வீமன் மேலே ஒரு வெறுப்பு வளரத் தொடங்கியது. அன்பிலே இருந்து வெறுப்பு வளரத் தொடங்கியது. வீமனுக்கு அது விளையாட்டு, அவனுக்கு தெரியாது இதை நான் ஏன் செய்கிறேன் என்று. நான் சொல்வார்கள், பூனைக்கு விளையாட்டு எலிக்கு உயிர் போகிறது என்று பழமொழி இருக்கிறதல்லவா. பூனை இந்த எலியை பிடிச்சி வச்சு இப்படி விடும், பிறகு அதை ஓடத்தினோ ஒரு தட்டு தட்டும். இதுக்கு அது விளையாட்டு, அதுக்கு உயிர் போய்கொண்டே இருக்கும். அது மாதிரி இவனுடைய வேலைகள் எல்லாம் மற்றவர்களுக்கு அது துன்பமாக இருந்தது. அதான் திருவள்ளுவர் சொன்னார், விளையாட்டுக்கு கூட ஒருவரை துன்பப்படுத்தாதே, விளையாட்டுக்கு கூட துன்பப்படுத்தாதே. உனக்கு அது விளையாட்டு, துன்பப்படுகிறவன் மனதிலே ஒரு வைராக்கியம் பதிப்பான். ஒரு கதையை பதிவு செய்கிறார்கள். இப்போ சகுனிக்கு இந்த பீமன் துரியோதனுக்கு இடையிலான பகை என்பது சகுனிக்கு ரொம்ப வாய்ப்பா போய்விட்டது. அதாவது சின்னனா ஒரு தீபம் எரிஞ்சா அதை தூண்டி விடுறதுல என்ன கஷ்டம் இருக்கிறது, தூண்டுற அளவுக்கு தூண்ட முடியும். இவன் இந்த பகையை வளர்த்தான். பீமன் மேலான பகை உணர்ச்சியை துரியோதனன் நெஞ்சிலே ஆழ பதித்தான். வளர்ந்து வருகிறார்கள் பிள்ளைகள், அப்பொழுதே நெஞ்சு நிறைய நஞ்சு. என்ன செய்தார்கள், ஒரு நாள் இவர்கள் எல்லாருமாக சேர்ந்து சகுனியோ மாமனோடு சேர்ந்து திட்டம் போட்டு இந்த துரியோதனாதியர்கள் என்ன செய்தார்கள் என்றால், ஒரு நாள் இவன் நல்லா தூங்குவான், எப்பவும் இந்த வீமனுக்கு நல்லா சாப்பிடுவான், நல்லா தூங்குவான். நல்லா சாப்பிட்டு ஒருத்தன் நல்லா தூங்குறான் என்றால் அவன் நல்லவன் என்று அர்த்தம். நீங்கள் என்ன ஒரு மாதிரி பார்க்கப்படாது. பொதுவாக வஞ்சகம் இல்லாதவர்கள் உணவு ஒன்று தூங்குறதில் பார்த்து ஒருத்தன் வஞ்சகம் உள்ளவனா இல்லையான்னு பார்க்கலாம். நெஞ்சின் முட்டை வஞ்சகம் இருந்தால் தூக்கம் பெறாது. வீமன் நல்லா சாப்பிடுவான், நல்லா தூங்கிடுவான். ஒரு நாள் நல்லா சாப்பிட்டு இவன் தூங்கிட்டான். இவர்கள் என்ன செய்தார்கள், மெல்லமாக அவனை கட்டிலோட தூக்கி கொண்டு போய் வச்சு இந்த மரக்கொடிகளை எல்லாம் எடுத்து அவனை கட்டி கொண்டு போய் ஆற்றிலே தள்ளி விட்டார்கள். இவன் செத்தான் என்று நினைச்சிட்டு வந்து படுத்துட்டான். துரியோதன் எல்லாம் தெரியாதவன் மாதிரி படுத்துட்டான். அடுத்த நாள் எழும்பி பார்த்தா, முதல் எழும்பியிருந்து வீமன் பஞ்சை அந்த உடம்பு அப்போ தான் அப்படி எக்ஸசைஸ் பண்ணுறான். என்னென்னா நேற்று கடலில் போட்டோம் என்றால் அவனுக்கு இந்த கொடியெல்லாம் ஒரு ஒரு கயிறா, தண்ணியில் விழுந்தோன்னு ஒரு ஆட்டை ஆட்டினான், கடியெல்லாம் டப் டப் என்று அறந்தது. எழும்பி நீந்து குளிச்சுட்டு திருப்பி வந்து ஒரு சாப்பிட்டு படுத்துட்டான். காலையில் எழும்பி பார்த்தான் துரியோதனன், ஆகா நம் முயற்சி வீணாயிற்றே என்று அவனுக்கு கவலை உண்டானது. இன்னும் சில நாட்கள் போயின. பிறகு ஒரு திட்டம் போட்டார்கள். என்ன செய்தான் துரியோதனன், மாமனுடைய ஆலோசனைப்படி கடுமையான விஷப்பாம்புகளை கொண்டு வந்து அவனுக்கு மேலே போட்டான். வீமனுக்கு மேலே கடுமையான விஷப்பாம்புகளை போட்டான். இந்த விஷப்பாம்புகள் எல்லாம் வீமனுக்கு மேலே ஊர்ன உடனே வில்லிபுத்துரார் எழுதுகிறார், அவன் என்ன செய்தானான், நித்திரை முழிஞ்சிட்டது பார்த்தான் பாம்பு மூட்டைப்பூச்சியை நசிக்கிற மாதிரி எல்லாத்தையும் நசிச்சு போட்டுட்டு படுத்துட்டான். ரெண்டாவது முயற்சியும் தோல்வி, ஒன்றும் பண்ண முடியவில்லை. எப்படியாவது இந்த வீமனை அழிக்க வேண்டும் என்ற அந்த வஞ்சனை நான் சொல்லுகிறேன் பாருங்கள். இந்த போட்டி பொறாமை எப்படி வந்தது தெரியுமா துரியோதனனுக்கு, அவன் பிறப்பதற்கு முன்பு தாய் பொறாமைப்பட்டாள்.
இது ஒரு பெரிய ரகசியம். இந்த இதிகாசங்களை படிப்பதிலே நான் சொல்லுகிறேன், கற்பமுற்றிருக்கிற காலத்திலே பெண்கள் நல்லியல்புகளை பேணுங்கள், நல்லியல்புகளை பேணுங்கள். உங்கள் மனதிலே இருக்கிற அத்தனையும் உங்கள் குழந்தையினுடைய புத்தியிலே பதியும். இது நான் அந்த பெண்களுக்கு மட்டும் சொல்லவில்லை, மாமியார்மாருக்கும் சொல்லுகிறேன். மருமகள்கள் கற்பமுற்றிருந்தால் அந்த நேரத்திலே மருமகளை பொன் போல போற்ற வேண்டும். அவள் மகிழ்ந்தால்தான் பேரப்பிள்ளைகள் உன்னை பார்க்கும் நாளைக்கு. சலிப்போடு வேதனையோடு என் மாமி இப்படி கொடுமைப்படுத்துகிறாளே என்று நினைத்து மருமகள் அதை வெளிக்காட்டாமல் இருந்தால் கூட அந்த வேதனை பிள்ளையிலே பதிந்து பேரப்பிள்ளைகள் உன்னை விரும்பாது, நேசிக்காது. இதையெல்லாம் யார் சொல்லுவான்? நான் தான் சொல்ல முடியும். இதை சொல்வதற்காகத்தான் இந்த கதைகள் எல்லாம். வஞ்சனையும் சூதும் பொறாமையுமாக அந்த பிள்ளையை வயிற்றிலே இடித்து பெற்றாலே அதனாலே அந்த பிள்ளையிடம் பொறாமை நிறைந்து போய்விட்டது. இப்படி ஒரு சந்ததியை வளர்க்க எந்த தாயாவது விரும்புவாளா? எந்த தாயாவது விரும்பவாளா? நாம் தெரியாமல் இந்த பிள்ளைகளை செய்கிறோம், அதை தெரியப்படுத்துவதற்கு தான் இந்த கதைகள். கணவன்மாருக்கும் சொல்லுகிறேன், மனைவி கற்பமாக இருக்கிற காலத்திலே அவள் தன்னை நேசிக்கும்படியாக நடந்து கொள்ள வேண்டும், அவளை மகிழ்விக்க வேண்டும். அவளுக்கு என்னென்ன விருப்பமோ அதை வாங்கி கொடுத்து அவளை மகிழ்விக்க வேண்டும். அப்போதான் என் கணவன் என்ற ஒரு நல்ல ஆசை இருந்தால்தான் பிள்ளை அப்பாவை விரும்புவான். அவள் கற்பமாக இருக்கிற பொழுது அவளுக்கு தொந்தரவே கொடுத்து கொண்டு இருந்து நீ வேதனைப்படுத்தினாள், அந்த மனைவி கவலைப்பட்டாள், நாளைக்கு உன் பிள்ளை உன்னை கொண்டு போய் அநாத விடுதியில் தான் விடுவான். இதெல்லாம் நான் உறுதிப்படுத்தி சொல்லுகிற விஷயங்கள். போ, அநாத விடுதிக்கு போகிறது பரவாயில்லைன்றா, நீ என்னவும் பண்ண. ஒரு தாயின் வயிற்றிலே இருக்கிற பொழுது ஒரு விருட்சம் வளர்கிறது, அந்த விருட்சத்துக்கு நாம் போடுகிற உரம் தான் அதில் இருந்து வெளிப்படும். தாய் பொறாமையுற்றவளாக இருந்தான், பிள்ளையும் பொறாமையுற்றதாக இருந்தது, ரெண்டு முயற்சி தோத்து போய்விட்டது. இப்போ என்ன நினைக்கிறார்கள்? வீமனை எப்படியாவது கொல்ல வேணும். இவனாலே கரைச்சு அவனோ விளையாடுகிற பொழுது அவன் வேண்டும் என்று செய்வதில்லை, விளையாட்டுத்தனமாக குழந்தை. ராமனான ராமனே வில்லுண்டையிலே மண் வைத்து கூனி கடித்தானே, அவன் அப்படிப்பட்ட பிள்ளையா? உலகம் முழுவதும் நேசிக்கிறவன். குழந்தைகளை பொறுத்தளவிலே இந்த புத்திசாலித்தனம் கணக்கெல்லாம் தெரியாது. நான் அன்றைக்கு மாண்டவியர் கதை சொன்னேனே, அந்த நேரத்திலே பிள்ளைகளை நெருப்படுத்த வேண்டியது பெற்றோர்களுடைய கடமை. நெருப்படுத்த முடியவில்லை, ஒன்று ரெண்டுன்னா நெருமைப்படுத்திருக்கலாம். இது 106 நின்று விளையாடுது. ஒன்றையே நாம் சரியாக பார்க்க முடியல, 106 எங்கே அதை பார்த்துருக்க முடியும். அதுகளுக்குள்ளே பகை வளர்ந்தது. இப்போ மூன்றாவது முயற்சி பண்ணினார்கள். என்ன செய்தார்கள்? ஒரு நாள் இவன் நல்லா சாப்பிட்டு தூங்குகிற பொழுது சாப்பாட்டிலேயே விஷம் கலந்தார். நான் சொல்கிறேன், இந்த சினிமாவிலெல்லாம் காட்டுறார்கள், உணவிலே ஒருவன் தெரிந்து விஷம் கலக்கிறான் என்றால் அவனுக்கு எந்த பிராயச்சித்தமும் எந்த புறவியிலும் வராது. உணவு என்பது அமிர்தம், நம் உயிரை வளர்க்கிற பொருள். எதிரியாக இருந்தாலும் அதை விஷமாக்கக்கூடாது. எதிரியாக இருந்தாலும் உணவை விஷமா, நமக்கு பிடிக்காத யாருக்கென்றாலும் உணவு கொடுக்குற பொழுது மகிழ்ந்து தான் கொடுக்க வேண்டும். அதிலே இவன் எனக்கு பிடிக்காதவன், இவனுக்கு கொஞ்சம் அதை போடுவோம், கொஞ்சம் உப்பை கூட போடு, இன்றைக்கு காரத்தை கூட போடு, அவனுக்கு இதுதான் சரி, அப்படி போடப்படாது. உணவு அமிர்தம், அமிர்தம் கொடுக்கிறவன் தேவ நிலையிலே இருந்து கொடுக்க வேண்டும். இப்போ இவன் ஒரு வேலைக்காரனை பிடித்து இந்த 100 என்ன செய்தார்கள்? விஷம் கலந்த உணவை வீமனுக்கு கொடுத்தார்கள். அவன் பாவம், அவன் பசியில சாப்பிடுகிற பயல், சாப்பாட்டை கொடுத்தவனே இவன் விஷம் கிஷம் இல்லை, அள்ளி வாயில கடகடகடன்னு போட்டான். போட்டால் உடம்பிலே விஷம் ஏற ஆரம்பித்து விட்டது. இவனை படுக்க போய்விட்டார்கள் எல்லாரும். இவனுக்கு விஷம் ஏறுறது தெரியாமல் இவன் அப்படியே இருக்கிறான். விஷம் தலைநோக்கி ஏறிக்கொண்டே இருக்கிறது. மயங்கி போய்விட்டான் வீமன். இந்த நேரத்தில் இவர்கள் என்ன செய்தார்கள்? ரகசியமாக வந்து இவனை பழையபடி கட்டி கொண்டு போய் ஆற்றிலே போட்டார்கள். சாதாரணமாக இருந்தால் வீமன் விழித்து அந்த கட்டையெல்லாம் அவுத்து வெளியிலே வந்திருப்பான். இப்போ விஷத்திலே மயங்கி கிடக்கிற அவனுக்கு ஒன்றும் தெரியவில்லை. அவனுடைய உடல் தண்ணிக்குள்ளே போய்கொண்டே இருக்கிறது. போய் 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 ஆழமாக போன உடனே நீரினுடைய அடியிலே நாகலோகம் என்று ஒரு லோகம் இருப்பதாக நம்முடைய புராணங்கள் சொல்லுகின்றன. இதை பற்றி எல்லாம் நாம் ஆராய்ச்சி பண்ண வேணும், ஒன்றும் பண்ண மாட்டோம், கதை கேட்டுட்டு போயிடுவோம். வெள்ளக்காரன் ஆராய்ச்சி பண்ணி அப்படி இருக்குன்னு சொன்னோன்னா, ஓஹோ நம்மகிட்டே இருக்குன்னு அதுக்கப்புறம் தான் சொல்லுவோம். இன்றைக்கு வரைக்கும் கடலினுடைய குறிப்பிட்ட ஆழத்துக்கு கீழே எந்த விஞ்ஞான கருவியும் நுழையவில்லை. விஞ்ஞானிகளே சொல்கிறார்கள், நிலத்திலே இருந்து ஆகாயம் நோக்கி போன தூரத்தினுடைய 1/100 பகுதி கூட நாங்கள் நீருக்குள்ளே போகவில்லை, போக முடியாது, அதனுடைய அழுத்தத்திலே கருவிகள் எல்லாம் வெடித்து போய்விடுகிறது என்கிறார்கள்.
ஆகவே நீரின் அடியிலே என்ன கிடக்கிறது என்று நமக்கு இன்றைக்கு வரைக்கும் தெரியாது. அது பெரிய ரகசியம். நம்முடைய பெரியவர்கள் சொன்னார்கள், நீருக்கு அடியிலே நாகலோகம் என்று ஒரு லோகம் இருக்கிறது. விஷப்பாம்புகள் அந்த லோகத்திலே இருக்கின்றன. அந்த விஷப்பாம்புகளுக்கு தலைவனுக்கு வாசுகி என்று பெயர். அந்த அந்த நாகலோகத்து அரசன் வாசுகி இருந்தான். இந்த பீமனுடைய உடல் அசைந்து 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 நாகலோகத்துக்கு போய் விழுந்து விட்டது. நாகலோகத்துக்கு விழுந்த உடனே அங்கிருந்து இந்த சின்ன குட்டி பாம்புகள் எல்லாம் பார்த்தது, இது ஆறா ஒருத்தன் நம்ம உலகத்துக்கு வர்றான், இங்கிருந்து வர்றான் என்றோடனே அதுகளுக்கெல்லாம் கோபம், ஓடி போய் எல்லாம் படம் எடுத்து பீமனை கொத்திச்சு. பீமனை கொத்தின உடனே பீமன் அந்த நேரம் பார்த்து, இந்த அவனுக்கு ஏற்கனவே விஷம் ஏறி கிடக்குது, இந்த பாம்புகள் எல்லாம் தங்கள் விஷத்தை ஏற்றின உடனே விஷம் விஷத்தை முறித்து விட்டது. விஷத்தை விஷத்தால் தான் முறிக்கலாம். அப்போ விஷத்தை ஏற்றின உடனே விஷம் முறிஞ்சு போச்சு. இதெல்லாம் ரொம்ப நுட்பமான விஷயங்கள். எத்தனை எத்தனை அற்புதமான எங்கள் ஊரில் ஒரு பாம்பு கடை வைத்தியர் இருந்தார். அவரை பற்றி சொல்ல சொன்னால் ஒரு நாள் தனிப்பிரசங்கம் நான் பண்ணுவேன். அவரோடு நான் பேசி நான் பட்ட ஆச்சரியத்துக்கு அளவில்லை. எங்கள் நாட்டில் இருந்த கோளாறுலே அவர் நாட்டை விட்டு போய் கனடாவில் இருந்து இப்போ ஒரு வருஷத்துக்கு முதல் செத்துப்போனார். பாம்பு கடை பற்றி அவர் எனக்கு பல செய்திகள் சொல்வார். விஷம் விஷத்தை முறிக்கும். அப்போ அந்த விஷம் முறிஞ்சது. விஷம் முறிஞ்சோடனே இந்த பாம்பெல்லாம் மெனக்கட்டி நின்று சுற்றி வர நின்று இவனை கொத்துது. கொத்தினோடனே விஷம் முறிஞ்சது. பீமன் அப்படியே உற்சாகப்பட்டு பஞ்சு முறிச்சு எழும்பினான். இந்த பாம்புகளுக்கெல்லாம் ஆச்சரியம், நாம் சும்மா தொட்டாலே எவனும் செத்து போவானே, நாங்கள் இத்தனை பேர் கூடி நின்று கொத்துக்கிறோமே, இவன் என்னடா பாம்பு கொத்தினோடனே எழும்பி இருக்கானே, அதுகள் பயந்து போச்சு. எல்லாமா தலைவனாகிய வாசுகியிடம் ஓடியது. அரசே ஒரு பெரிய ஆபத்து நிகழ்ந்து விட்டது. அந்த பாம்பினுடைய தலைவன், அந்த தலைவன் அல்லவா நிதானமாக இருந்தான், என்ன ஏன் இப்படி பதறி வருகிறீர்கள், யாரோ ஒருவனை கட்டி கயிற்றிலே கட்டி போட்டார்கள் போட்டிருந்தார்கள் கடலில், அவன் வந்து கீழே விழுந்தான், அவனை பார்த்த உடனே எங்கள் நிலத்துக்கு வருவதற்கு இவன் யார் என்று கோபப்பட்டு நாங்கள் எல்லாம் விஷத்தை அவனை கடித்து அவனுக்கு விஷம் ஏற்றினோம், எங்கள் விஷம் போன உடனே அவன் தூக்கத்திலே இருந்து எழும்புகிறவன் மாதிரி எழும்பி விட்டான், யார் என்று தெரியவில்லை என்று பயந்து சொல்லினேன். உடனே வாசுகி அவரை அழைத்து வாருங்கள் என்று உத்தரவிட்டான். உத்தரவிட்டவுடனே பீமனை போய் அந்த பாம்புகள் எல்லாம் கொண்டு விடுகின்றன. பாம்புக்கு வாயு பகவான் நண்பன், அது தெரிய வேணும். பாம்பு காற்றுல தான் இயங்கும், நினைச்சா இப்படி வந்துடும், காற்றை எழுத்துண்டா இவ்வளவு பெருசாக வந்துடும். காற்றுக்கு பாம்பு வாயு பகவான் நண்பன். இப்போ வாசுகி பார்த்தது, இது வாயு பகவானுடைய பிள்ளை, நம்ம நண்பனுடைய பிள்ளையாயிட்டே என்று அதுக்கு ஒரு பாசம் வந்துட்டு. இந்த கதையை எங்கெங்கெல்லாம் கொண்டு போய் முடிக்கிறார்கள் பாருங்கள். நம்ம சிநேதன் பிள்ளையாய்த்தான் வந்திருக்கிறானா, வாயு பகவானுடைய பிள்ளையா என்ற உடனே ரொம்ப மகிழ்ந்து வீமனை வாசுகி கட்டி அணைத்து கொண்டது. மகனே வந்திருக்கிறாய், நீ இங்கே நல்லபடி களைப்பு நீங்கி சாப்பிட வேணும் என்று சாப்பாடு போட்டது. அந்த பேர் வச்சாலே சாப்பாடு போடும் போல இருக்குது. சாப்பாடு போட்டது. வீமன் நன்றா உண்டான். இவனுக்கு ஏதாவது உபகாரம் பண்ண வேணும் என்று வாசுகி நினைக்கிறது. இது இங்கே நடந்து கொண்டிருக்கிற பொழுது மேலே அடுத்த நாள் காலையிலே எல்லாரும் எழும்பி விட்டார்கள். எழும்பி பார்த்தால் வீமனை காணவில்லை. நீராட போன வீமன் வரவில்லையே என்று எல்லாரும் பதறினார்கள். செய்தி குந்தி தேவிக்கு போனது, ஐயோ வீமனை காணவில்லையே என்று அவள் அஞ்சினாள். எங்கே உங்களோடு வந்த வீமனை காணவில்லை என்று துரியோதனாதிரியை கேட்டவுடனே, எங்களோடு தான் வந்தான், அவன் முதலே நாட்டுக்கு திரும்பி விட்டான், நாங்கள் கொஞ்சம் பிந்தி வந்தோம், எங்களுக்கு தெரியவில்லை என்று அவர்கள் கைவிரித்து விட்டார்கள். அப்போ இந்த செய்தியில் என் பார்த்து பிள்ளைக்கு என்ன ஆயிற்றோ என்று குந்தி கதற பதறினாள். அப்போ விதுரர் வந்தார். தாயே நீ ஒன்றுக்கும் கவலைப்படாதே, ஒன்றும் பதட்டப்படாதே, வீமனுடைய ஜாதகத்தை நான் பார்த்திருக்கிறேன், அவனுக்கு நீண்ட ஆயுள், அவனுக்கு எந்த குறையும் வராது, அவன் எங்கு போனாலும் பெரிய பலத்தோடு திரும்பி வருவான், நீ பதட்டப்பட்டால்தான் இது ஒரு செய்தியாகி விரியும், ஆகவே நீ பேசாமல் இரு, வீமன் வருவான், நான் சொல்லுகிறேன் வீமன் வருவான். விதுரர் சொன்ன உடனே குந்தி தேவிக்கு ஒரு நம்பிக்கை, பேசாமல் இருந்தால் எட்டு நாட்கள் இங்கே நகருகிறது, எட்டு நாள் அவன் அங்கே இருக்கிறான், இவன் புறப்பட வேண்டிய நேரம் வந்தது. வீமன் சொன்னான், வாசுகியை பார்த்து, நான் போகப் போகிறேன், எனக்கு விடை கொடுங்கள், என் தாய் என்னை தேடுவாள் என்று கேட்டான். அப்போ வாசுகி சொன்னது, உனக்கு ஒரு வாய்ப்பு தருகிறேன், என்னிடம் தேவரசம் இருக்கிறது, குடங்குடமாக நான் வைத்திருக்கிறேன், அந்த தேவரசத்தை நீ ஒரு மூச்சில் குடிக்க வேண்டும், உனக்கு விருப்பமான குடத்திலே நீ அதை குடிக்கலாம் என்று கொண்டு போய் அந்த தேவரசம் இருந்த இடத்திலே விட்டார்கள். வீமன் ஒரு மூச்சிலே எட்டு குடங்கள் குடித்தான்.
ஒரு மூச்சில எட்டக்கூடும். அவனுடைய சாப்பாட்டு விவரம் பின்னால இருக்குது, அது இப்ப சொல்லப்படாது. அந்த கதை சொல்ற பொழுது சொல்லுகிறேன். ஒரே மூச்சிலே எட்டு குடம் குடித்தான், அவனுடைய தேகம் ஒளி வீசியது. அது அமிர்த ரசம் அல்லவா, ஆகவே ஒளி வீசியது. உனக்கு இனி எந்த கவலையும் இல்லை, அவனுடைய பலம் முந்தி இருந்தது போல ஆயிரம் மடங்கு பெருகிற்று. அந்த நாகலோகத்திலே இருந்த பாம்புகள் எல்லாம் அவனை கொண்டு வந்து பழையபடி கரையிலே விட்டன. வீமன் வந்து சேர்ந்தான். குந்திக்கு ஆனந்தமான மகிழ்ச்சி. அவனுடைய அழகை பார்த்து துரியோதனர்களுக்கு பொறாமை என்னும் கூடிற்று.